வணக்கம் தான் ஸ்ரீநிதி. இன்றைக்கி இந்த கோணையில் பார்த்ததாக தெரிஞ்சிருக்கும் தலைப்பு திருப்படாதான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து 5 minutes இதிலேருந்து பெயிண்டிங் ஹேக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தாலும் கைவினை பண்ணுறது எனக்கு அலுப்பாக இருந்துச்சு, அதனால் வந்து சும்மா உங்களையும் ஜாலிப்படுத்தல என்னையும் ஜாலிப்படுத்திக்கலாம் சொல்லிட்டு தான் பெயிண்டிங் ஹேக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஹேக் மட்டும் க்ளூகன் ஹேக் எடுத்திருப்பேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு அதிகமான பெயிண்டிங் ஹேக்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு க்ளூகன் ஹேக் மட்டும் எடுத்திருப்பேன், அதனால் இப்போ போய் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க காலனிக்குள்ளே போய் அந்த 4 பெயிண்டிங் ஹேக் ப்ளஸ் ஒரு க்ளூ ஹேக் என்னென்னு காலேஜுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹேக் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜெம்ஸ் எல்லாம் வந்து இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி குட்டி ட்ரேயில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வச்சதுக்கப்புறம் அதை அழகாக பெயிண்ட் மாதிரி அடிக்குது. எனக்கு இது பார்த்தீங்கன்னா படணும் போல தோணுச்சு, அதனால் வாங்க இது வேலை செய்தேன் வேலை செய்யணும் பார்க்கலாம். இங்கே நான் பயன்படுத்துகிற ப்ரெஷ் வந்துட்டு தேங்காயில் பண்ண ப்ரெஷ். நான் ஏற்கனவே கோமல் பேஸ்ட் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா அந்த காணையோட உரளி வந்து கீழே காணி கட்டு போட்டு கொடுக்க, அதை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேணா பார்த்துக்கோங்க. இது வந்து அவ்வளோ அடிக்கல, இது மட்டும் இல்லை சாப்பாடு வீணாக்குறோம் காசு வீணாக்குறோம், அதனால நான் அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது பரிந்துரைக்க மாட்டேன். இதுக்கு நான் கொடுக்குற மதிப்பெண் 2:10. உங்ககிட்ட எக்ஸ்பைர்ட் ஆனது இருந்துச்சு அப்படின்னா அது பண்ணி பாருங்கள். கம்மி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மி ஊற்றுங்க, அதிகமாக ஊதி நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி பாருங்கள், நல்லா வேலை செய்யும். வாங்க நெக்ஸ்ட் கைவினைக்கு போகலாம். என்னோடய நெக்ஸ்ட் ஹேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை பண்ணிக்கிட்டு இருக்கா, அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோ டிஷ் வாஷ் ஊற்றிக்கோ, அப்புறம் நமக்கு தேவை நிறம் ஊற்றிக்கிறா, ஊற்றிட்டு கலக்கிட்டு ஸ்ட்ரா வச்சு ஃபூன் ஊதும் போது பபுள்ஸ் மேலே வருது. மேலே வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு தாளை வைக்கிறா, ஒரு அழகான ஒரு டிசைன் மாதிரி வந்தது, ஒரு அழகான வடிவத்தில் நல்லா இருக்குது. எனக்கு பார்க்கும்போது ஆர்வமாக இருக்குது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்மளுக்கு வேலை செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இப்படி தான் வந்திருக்கு, ஆனால் இது பார்க்க ஒரு வடிவம் மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அவங்களுக்கு வந்த மாதிரி நம்மளுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவங்க போட்ட பொருளை நானும் போட்டிருக்கேன், ஆனால் இப்போ அவங்க நிறம் மட்டும் தான் வேறு. இது பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சுனால அதுக்கு நான் 5 மதிப்பெண் கொடுக்குறேன். ஆனால் ஒரு அழகான வடிவம் கிடைக்காத கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. இது கடைசி அடி இருக்குது பார்க்குறதுக்கு, காஞ்சக்கப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் காட்டுறேன். வாங்க நம்ம அடுத்த கைவினைக்கு போகலாம். அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறாங்க, எடுத்துகிட்டு நடுவில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு ஒரு 3 நீரை அவங்க தேர்ந்தெடுக்கிற நீளம்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து அதை அப்படியே மடக்கிட்டு அதை அப்படியே ஒரு தாளில் அமுக்கும் போது அழகான ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி கிடைக்குது. இது நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க, எனக்கும் இது பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சுனால அதை நான் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு அழகான கோடுகளை விட்டதுக்கப்புறம் அழகாக ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது நம்மளுக்கு வேலை செய்யணும், வாங்க பார்க்கலாம். பண்ணி முடிச்சாச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்துச்சு. இது மூணதை மட்டும் மடைச்சிக்கோங்க, நல்லா வரலாது, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். இது மூணுமே ரெண்டுமே அழகாக வந்துச்சு. இது இது அதுக்காகவே நான் இதுக்கு 10 கொடுக்குறேன், நீங்களே வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பாஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க, ஏதாவது துடைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், நல்லா தூக்கி போட்டுறாதீங்க. வாங்க அடுத்த கழிஞ்சு போகலாம். நம்மளோட நாலது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கான்வாஸ் போல மாஸ்கிங் டேப்புன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி இந்த மாதிரி வடிவத்தில் போட்டுட்டு தேவையான இடத்துல நிறத்தை போட்டுக்கிறாங்க. போட்டு ஸ்பாஞ்சு வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறாங்க. தேய்ச்சதுக்கப்புறம் அது வந்து காஞ்சதுக்கப்புறம் அந்த டேப்பை முழுக்க எடுத்ததுக்கப்புறம் அது அழகான ஹோம் டெக்கார் மாதிரி கிடைக்குது, அழகான வீட்டுக்கு அலங்கரிக்க போகிற மாதிரி கிடைக்குது. இது நம்மளுக்கு வேலை செய்தால் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Oh.
வெட்டி சரி அந்த பேப்பில் எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்த மாதிரி தெரியல. மூணு வருஷம் யோசித்தேன், ஒன்று வந்து இது நல்லா இன்னும் நிறையா பகுதிகளாக பண்ணியிருக்கலாம், இன்னொன்று வந்து இன்சுலின் டேப் பதிலாக கிளிட்டர் டேப் பயன்படுத்திக்கலாம்னு நினச்சோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் டேப் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த மாதிரி பிச்சு விட்டுருச்சதை தெரியும் நினைக்கிறேன், பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், பிச்சு விட்டு அதனால இன்னொரு ஏ4 தாள் எடுத்து கீழே ஒட்டி விட்டேன். அதனால தான் வந்து கிளிட்டர் டேப் பயன்படுத்திக்கலாம்னு தோணுச்சு. மாஸ்கிங் டேப் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா மாஸ்கிங் டேப் வந்து இப்போ தாளில் ஒட்டாதாமே எனக்கு தெரியல, அதனாலே கொஞ்சம் வெட்டி விட்டு அதெல்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இது வந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் வந்து நான் 7 to 10 கொடுக்குறேன். இன்னும் கூட நீங்கள் நல்லா பகுதிகளாக பிரித்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அது அழகாக வரும். நான் 7 to 10 கொடுக்குறேன், ரொம்ப அருமையாக வந்திருக்கு, வேணா பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த கைவினைக்கு போகலாம். 5th கைவினை ஒரு க்ளூ கன் ஹாக்னு சொல்லியிருந்தால அதுக்கு வந்து 2 ஐஸ் கொஞ்சம் எடுத்துக்காங்க, அப்புறம் ஷார்ப்னர் பிளேட் எடுத்துக்காங்க. அது ரெண்டுத்துமே 3 ஒட்டிடுறாங்க, க்ளூ கன் போட்டு ஒட்டிடுறாங்க. ஒட்டினதுக்கப்புறம் அழகாக ஒரு பிளேடு மாதிரி வெட்டுது. இது நம்மளுக்கு வேலை செய்யற வாங்க பார்க்கலாம். நான் ஃபேபான் போட்டு ஓட்டினாலும் அது கொஞ்சம் அதுக்கு வந்து அசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அங்கேயும் ஃபேபான் போட்டுக்கிறேன். நீங்கள் எதாவது நம்ம சேனல் இல்லை, நீங்கள் ஏதாவது ஏதாவது கைவினை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜிமெயில் sivaraman97@outlook.com எனக்கு அனுப்புங்க. அதெல்லாம் உங்கள் நம்ம அதை வந்து ஒரு காணொலி நம்ம பார்க்கலாம். இது வந்து கீழே கருத்துக்கப்பட்டு காணொலி கருத்துக்கப்பட்டுலையும் கொடுக்குறேன், வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்து என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒருவேளை அவங்ககிட்ட சூடு பசங்க அதாவது ஹாட் க்ளூ கன் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ணி பார்க்கணும் போல தோணுச்சு எனக்கு. ஹாட் க்ளூ கன் ஹேக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஃபேபான் மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து அதை வச்சு பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் இது வந்து ஹாட் க்ளூ கன் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் போல. சரி, ஃபேபான்லேயும் பண்ணி பார்த்தா வெட்டும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், அதை வேலை செய்யலை. இதுக்காக நான் வந்து டேப் வீணாகிட்டேன், அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக வேலை செய்யணும் நினச்சி டேப் போட்டேன், வேலையே செய்யலை. அதனால் இதுக்கு வந்து ஒரு 0 to 10 கொடுக்குறேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் வந்து க்ளூ கன் ஹாக் இருந்தால் மட்டும் இதை பண்ணி பாருங்கள். ஃபேபான் வச்சு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணால் வேலை செய்யாது. ஹாட் க்ளூ அது சூடு பஸ்ஸில் குச்சி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து அதை பயன்படுத்தினேன். இப்போ நம்ம காலையில் இறுதிக்கு வந்துட்டோம். கடைசி வந்து 2nd ஹேக் வந்துட்டு காஞ்சிக்கப்புறம் எப்படிக்கும் கரெக்டாக சொன்னேன். இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க, இது இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒன்றுமே தெரியல. அதனால் அது வந்து 2 கொடுத்துட்டு வந்து 0 மாற்றிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் இந்த கைவினை பண்ணேன், ஆனால் அது வராத போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு மனசுக்கு. அடுத்து வந்துட்டு நான் பண்ணியிருந்த 5 2 சரியாக வந்துச்சு, 2-3 தப்பாக வந்துச்சு. அது வந்து க்ளூகன் ஹேக் வந்து க்ளூகன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும், மற்றபடி ஃபேபான் இருந்தால் பண்ண முடியாது. அதுதான் அது, நான் அது தப்பாக பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபேபான் போட்டால் அதை வந்து மடங்கிக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த கடைசி கேரிங் வந்துட்டு இதை இன்சூரன்ஸ் டேப்பாக போயிடுச்சு, மாஸ்கிங் டேப் இருந்தால் பண்ணிப்பாங்க, ரொம்ப சரியாக வேலை செய்யும். உங்களுக்கு அந்த காலையில் குடும்பங்கள் பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்சிருச்சு விருப்பங்க கருத்துக்களையும் கருத்துக்கு அப்படியில் கொடுக்க மறந்துடாங்க. நம்ம சேனல் பிடிச்சா சந்தா கொடுக்குற சந்தா கொடுத்துக்கோங்க, பக்கத்து கூட அந்த மணி அமைக்கிட்டு அனைத்தையும் கொடுத்துக்க. நம்ம போகிற கலை உங்களுக்கு டக்கு டக்கு வந்துட்டு இருக்கும். உங்களை அடுத்த சிரிப்பான காலம் செஞ்சால் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற சிறந்த கேள்வி வீட்டில் இருங்க, ஜெகதியாருங்க.